பெண்களுக்கான பாதுகாப்பு குறித்து அதிமுக அரசு வெளியிட்ட 13 அம்ச திட்டங்கள் என்னவாயிற்று என்று திமுக பொருளாளர் மு க ஸ்டாலின் கேள்வி எழுப்பினார். சென்னை சோளைமேட்டில் உள்ள ஸ்வாதியின் வீட்டுக்கு சென்ற எதிர்க்கட்சித் தலைவரும் திமுக பொருளாளருமான மு க ஸ்டாலின் அவரது குடும்பத்தினரை சந்தித்து ஆறுதல் கூறினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய ஸ்டாலின், ஸ்வாதி கொலை வழக்கில் தமிழக காவல்துறை அலட்சியம் காட்டாமல் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். அண்மையில் நடைபெற்ற கொலை சம்பவங்களை பட்டியலிட்ட அவர், பெண்கள் பாதுகாப்பு குறித்த 13 அம்ச திட்டம் செயல்பாட்டில் உள்ளதா என்றும் கேள்வி எழுப்பினார். இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய ஆட்சி பொறுப்பில் இருக்கக்கூடிய அதிமுக முதலமைச்சராக இருக்கக்கூடிய ஜெயலலிதா ஏற்கனவே ஆட்சி பொறுப்பில் இருந்தபோது 2013 அன்று பெண்களுக்குரிய பாதுகாப்பு சட்டம் 13 அம்ச சட்டங்களை திட்டங்களை வைத்து ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருந்தார்கள். அது செயல்படுகிறதா என்பது கேள்விக்குறியாகத்தான் இதுவரையில் இருந்து கொண்டிருக்கிறது.